கோவை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் சுமார் 32,000 பேர் பயனடைந்துள்ளனர். தமிழக அரசு செயல்படுத்தியுள்ள 108 ஆம்புலன்ஸ் வாகன வசதி திட்டத்தால் ஏழை மக்கள் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் 2008 துவங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவையின் 3 ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. 75 ஊழியர்களுடன் 14 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கோவையில் செயல்பட்டு வருகின்றன. இந்த வாகனம் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் 32,697 பேர் பயனடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் சரியான முகவரியை அளிக்க வேண்டும் என்றும் மண்டல மேலாளர் மோகன் கேட்டுக் கொண்டார். 108 சேவையை நீங்க தொடர்பு கொள்ளும்பொழுது சரியான முகவரி, எந்த இடத்துல உங்களுடைய அந்த அவசர தேவை ஏற்படுகிறது, அந்த தெளிவான முகவரியை தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். அப்படின்னா தான் உடனடியாக ஆம்புலன்ஸ் அனுப்புறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த 108 எந்த விதமான அவசரம் இல்லாத தேவைகளுக்கு இந்த நம்பரை கூப்பிடாதீங்க. ஏன்னா அவசர காலத்தில் உயிர்களை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த எண், இது வந்து தவறுதலாக அவசர கால தேவை இல்லாத பட்சத்தில் கூப்பிட்டீங்கன்னா ஒரு உயிரிழப்புக்கு நம்ம கூட காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயிரை பணயம் வைத்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கும் தங்களுக்கு சைரன் ஒலி கேட்டவுடன் வாகன ஓட்டிகள் இடமளிக்குமாறு ஓட்டுநர் மற்றும் பயனாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். மக்கள் வந்து எவ்வளவு சைரன் போட்டாலும் எவ்வளவு இது பண்ணாலும் நமக்கு வந்து வழி விடுறது இல்லை. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப பாடுபட்டு எங்களோட உயிர், எங்களோட சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ நாங்கள் வந்து சேவை செய்யலை. அடுத்தவங்களுக்கு முகம் தெரியாதவங்களுக்கு நாங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எங்கள் உயிரை பணைய வச்சு நாங்கள் வந்து எவ்வளவு வேகமாக ஆஸ்பத்திரி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகலான்னு நினச்சி நாங்கள் போகும்போது எவ்வளோ ஆரன் அடித்தாலும் சரி, மக்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வழி கொடுத்தாங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். இந்த 108 ஆம்புலன்ஸ் அந்த சைரன் சவுண்டை கேட்டால் மட்டும் அவங்களுக்கு வழியை கொடுங்க தயவு செஞ்சு. நம்ம உயிரை காப்பாத்துறாங்க, நம்மளுடைய சொந்த பந்தங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை பணையை வச்சு ஓட்டிட்டு வர்றாங்க. அவசர காலத்தின் போது அனைத்து தர மக்களும் பயன்படும் வகையில் அரசு செயல்படுத்தியுள்ள 108 ஆம்புலன்ஸ் திட்டம் வரவேற்கக்கூடியதே.